ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின புது அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் ஜூலை 15ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் கிடையாது. 100,000 மேலே புக் பண்ணுற ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான தரிசனம் சேவா அக்காமடேஷன் புக்கிங் எவ்வளோ ரூபாவுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் 1,00,000 மேலே நம்ம டொனேஷன் பே பண்ணுறப்போ இருக்குங்கிறது பற்றின டீட்டெயில்ஸ் டிடிடி போர்ட்டல்லையும் ஆப்லேயும் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. செக் பண்ணி பாருங்கள், தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் ஜூலை 15ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட், தரிசன டிக்கெட் புக்கிங்லேயும் அக்காமடேஷன் புக்கிங்லேயும் வெளிப்படையான தன்மை இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக டிடிடி இஓ ஒரு சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்குறாங்க. 1 வருஷத்தில் யார் யார் ஆன்லைன் புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க, அக்காமடேஷன் புக் பண்ணியிருக்கிறாங்க, தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாங்க, ஆஃப்லைனில் எத்தனை பேர் ரூம் எடுத்திருக்கோம், தரிசன டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்தப்போ மிடில்மேன் மூலமாக பல்காக புக் பண்ணியிருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 1 வருஷத்தில் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட், டிப் அக்காமடேஷன், சேவா வர்ச்சுவல் சேவா, ஆஃப்லைன் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன், அக்காமடேஷன் ஆஃப்லைன், இது எல்லாமே எவ்வளோ எவ்வளோ பேர் ஒரே மொபைல் நம்பர் இமெயில் ஐடியெல்லாம் வச்சு புக் பண்ணியிருக்கிறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்துருக்குறாங்க. அதில் ஒரே மொபைல் நம்பரில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங்கில் 1 வருஷத்தில் 110 rooms புக் பண்ணியிருக்கிறதாகவும், 124 bookings 1 வருஷத்தில் 12க்கும் மேற்பட்ட rooms புக் பண்ணியிருக்கிறதாகவும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங்கில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங்கில் ஒரே மொபைல் நம்பர் வச்சு மொத்தம் 1 வருஷத்தில் 807 accommodation புக் பண்ணியிருக்கிறதாகவும், ஒரே இமெயில் ஐடி வச்சு 1 வருஷத்தில் ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் 926 accommodation புக் பண்ணியிருக்கிறதாகவும், மொத்தம் 1279 டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே மொபைல் நம்பர் வச்சு 1 வருஷத்தில் செய்திருக்கிறதாகவும், 48 டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் 1 வருஷத்தில் ஒரே இமெயில் ஐடி வச்சு செய்திருக்கிறதாகவும், 14 முறை ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 1 வருஷத்தில் ஒரே ஐடி ப்ரூஃப் வச்சு புக் பண்ணியிருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்க் புக்கிங் பண்ணவங்களோட தரிசனம் அக்காமடேஷன் எல்லாமே கேன்சல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாங்க, ரூமும் கொடுக்க மாட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை எந்த மொபைல் நம்பரில் இந்த மாதிரி பல்க் புக்கிங்லாம் பண்ணியிருக்கிறாங்களோ, மிடில்மேன் மூலமாக புக் பண்ணிக்கிறாங்களோ, அவங்களோட மொபைல் நம்பருக்கு அனுப்பப்படும், தெரியப்படுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட தரிசனமும் கொடுக்க மாட்டோம், அக்காமடேஷனும் கொடுக்க மாட்டோம், கூடவே அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார்லாம் பிளாக் பண்ணப்படும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதோடு சேர்த்து இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த புக்கிங்லலாம் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிடில்மேன்லாம் யாரும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் சிஸ்டம், அதாவது இப்போ ஆன்லைன் ரூம் புக்கிங் திருமலாலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் ரூம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொண்டு வரப்படும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் புக்கிங் யூஸிங் மொபைல் இமெயில் ஐடி ஐடி ப்ரூஃப், ஒரே ஐடி ப்ரூஃப், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வச்சு மல்டிப்புள் புக்கிங்ஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை பல்க் புக்கிங்ஸ் பண்ணுறதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும். ஆதார் சர்வீசஸ் மூலமாக இதோட ஆத்தன்டிஃபிகேஷன் வேலிடேட் பண்ணப்படும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மந்தோட புக்கிங்லேயே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா என்னங்கிறது ஓப்பன் ஆன பிறகு தான் தெரியும் ரூல்ஸ் எல்லாமே. இன்கேஸ் லாஸ்ட் மந்த் ரூலே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா சேம் ரூல் படி நம்ம புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு பாப்பா போகும் ரீசன்ட்லி புக்குடுன்னு சொல்லிட்டு. அண்ட் மிடில்மேன் மூலமாக யாராச்சும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்தப்படும், அந்த தரிசனம் அக்காமடேஷன்லாம் கேன்சல் பண்ணப்படும், அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார்லாம் பிளாக் பண்ணப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஜூலை 16ஆம் தேதி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக வரக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் கேன்சல் பண்ணிக்கிறாங்க, அதனால் அதோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் 15ஆம் தேதி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கணுங்கிறவங்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணுநிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2 மணிக்கிட்ட கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. நாளைக்கே சாமி பார்த்துடணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்கு டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 63,000
493 பேர் உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.69 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 31676 பேர். கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸுக்கு வெளியிலேயே டைரக்ட் சர்வதர்ஷனம் கியூ இருக்கிறதாகவும், டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 24 முதல் 30 மணி நேரம் ஆறுதாகவும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ கீழே டோக்கன் வாங்கிட்டு போயிடுங்க. ஓரளவுக்கு 6 to 7 மணி நேரத்துக்குள்ளார நம்ம தரிசனம் பார்த்து வந்துடலாம். ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்னா 2 to 2.5 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துடலாம். முன்னூறு ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3 to 5 மணி நேரம் ஆகலாம். புக்கிங் பார்த்தினா அப்டேட் டிடிடிலேருந்து எப்போ வந்தாலும் இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் புக்கிங்கில் புது ரூல்ஸ் ஏதாவது வந்திருக்காங்கிறதும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தெரியும். டிடிடியில் இன்கேஸ் அப்டேட் பண்ணாங்கன்னா அதுவும் இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்ற பக்தர்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.